புறா நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த காலையில் பார்க்க போகிறது புறாக்களுக்கு வரக்கூடிய பூச்சிகள் மற்றும் கூட்டில் இருக்கிற பூச்சிகள் மற்றும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், இதனால் வரக்கூடிய தொலைகளை நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். இந்த மூன்று கிருமிகள் இருந்தும் நம்ம எப்படி புறாக்களை காப்பாற்றுறது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். புறாக்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் மூன்று வகையான கிருமி சொன்னோம். முதல்ல வந்து பூச்சிகள் சொன்னோம். இந்த முதல்ல பார்த்திங்கன்னா புறாக்களோட உடம்பில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள், பேன் மாதிரி இருக்கும், சின்ன கலர் பழுப்பு கலரில் இருக்கிற பூச்சிகள் பார்ப்போம். அது புறாக்கள் உடம்புலே இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய கருப்பு கலர் வண்டு, இந்த புறா கேஜில் கூடுகளில் இல்லை புறா முட்டையிட்டு நம்ம வைக்கும் போது அடை வைக்கும் போது அது கடையில் இருக்கிற சட்டிக்கு அடையில் இருக்கிற அந்த தரைக்கு அடையில் கேப்பில் புறா கூட்டோட செவத்துக்கள் சுவரில் இந்த மாதிரி இடங்களில் நம்ம அந்த பூச்சிகளை பார்க்க முடியும். மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாமல் புறாக்களுக்கு நோய்களை பரப்பக்கூடிய நோய் கிருமிகள். இது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் நம்ம கூண்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பருவநிலை மாற்றங்களில் அந்த கிருமி தானாக நம்ம கூண்டில் உற்பத்தி ஆகும். அது புறாக்களுக்கு சில வைரஸ் நோய்களையும் சில பாக்டீரியா நோய்களையும் கொடுக்கும். இந்த மூணில் இருந்தும் எப்படி புறாக்களை காப்பாற்றுறது எப்படி அப்படின்றத நம்ம இன்னும் இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த புறாக்களோட உடம்புல இருக்கிற அந்த சிறு சிறு பேன்களை எப்படி கண்டறியுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா புறாவோட வால் பகுதி, புறாவோட இறக்கையில் உள்ள அந்த தண்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த புறாவோட இறகுல இருக்கிற தண்டில் இருக்கிற ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு அந்த ஓரத்துலேயே படுத்துருக்கோம். சில சமயங்களில் பார்க்கும்போது அசையாமல் ஏதோ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதை நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கும்போது அதுங்கெல்லாம் நகர்றத உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். இந்த மாதிரி இது வந்து முதல்ல சொன்ன புறாக்களோட உடம்பில் இருக்கிற கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த சிறு சிறு பூச்சிகள். இங்கே பார்த்தீங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இறக்கையில் பாருங்கள் அந்த தண்டு, அதாவது முடியோட தண்டில் இருக்கிற ரத்த ஓட்டம் செல்லக்கூடிய பகுதியில் இருந்துக்கிட்டு அந்த ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கும் புறாவில். இந்த மாதிரி சிறு சிறு பேன்கள் வந்து புறாக்கள் உடம்புல இருக்கும்போது நம்ம புறாவுக்கு போடக்கூடிய உணவு எவ்வளோ சத்தான உணவு நம்ம போட்டாலும் அந்த பேன்கள் வந்து புறாக்கள் உடம்புல இருந்து ரத்தத்தை தொடர்ந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால புறாக்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காமல் ரொம்ப சோர்வாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அந்த கூட்டில் இருக்கிற பூச்சி, இந்த கூட்டில் இருக்க பூச்சிகள் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி புறாவுக்கு அடை வைக்கக்கூடிய அந்த பவுல், இந்த ட்ரேன் சொல்லுவாங்கள்ல, அந்த அடை வைக்கக்கூடிய பகுதியிலையும் புறாக்களுக்கு உணவு ஏதாவது நீங்கள் ட்ரே மாதிரி வச்சு ஏதாவது சட்டி மாதிரி வச்சு உணவு வச்சிங்கன்னா அதுக்கு இடையில இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சில சமயங்களில் சுகத்துக்கும் புறா கூட்டில் இருக்க சுகத்துக்கும் நம்ம புறா கூட அமைச்சிருக்கிற இடுக்குகள்லேயும் இந்த மாதிரி பூச்சிகள் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கருப்பு கலரில் வண்டுகள் நம்ம பார்க்க முடியும். இந்த வண்டுகள் பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு பெரிய தீங்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறா கூட்டில் ஒரு கூட்டில் ஒரு குஞ்சை கடிச்சிட்டு புறா கூட்டில் இருக்கிற இன்னொரு குஞ்சு அது கடிக்கும் போது புறா குஞ்சுகளுக்கு இடையில் சளி கண்வலி இந்த மாதிரி தொத்து நோய்கள் இருந்தால் மிக எளிமையாக ஒரு புறா குஞ்சிலேருந்து இன்னொரு புறா குஞ்சுக்கு இந்த நோய் வந்து பரவும். மற்றபடி இந்த வண்டால் நமக்கு பெரிய தீங்கு எதுவும் கிடையாது. நோய் தொற்று ஏற்படுறதுக்கு இந்த வண்டுகள் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கும். இந்த இரண்டு வகையான பூச்சிகளையும் நம்ம அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் பயன்படுத்துகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருமி நாசினி. அது பார்த்தீங்கன்னா பூட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த பூட்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா புறாக்களோட உடம்புல இருக்கிற பேன்களை அழிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா 5 லிட்டர் தண்ணியில் 5 ml அளவுக்கு பூட்டெக்ஸை கலக்கி புறாக்களை ஒரு மதிய நேரம் வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் புறாக்களை அந்த தண்ணியில் முழுசும் முக்கி தலைப்பகுதி மட்டும் நனையாத வகையில் பார்த்து புறாக்களை முழுசும் நல்லா கழுவி, அதாவது நம்ம வந்து ஒரு பொருளை கழுவுற மாதிரி ஒவ்வொரு விங்ஸும் ஒவ்வொரு இறக்கைகள் மற்றும் வாழை பிடிச்சி நல்லா கழுவி அந்த கிருமிகள் மேலே அந்த பூச்சிகள் மேலே நல்லா அந்த தண்ணி படும் வகையில் நம்ம புறாக்களை சுத்தம் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணதும் நம்ம கைகளால் ஒரு சிறு அளவு தண்ணி எடுத்து புறாக்களோட தலைப்பகுதியிலையும் தொடச்சி விட்டிங்கன்னா புறாக்கள் மேலே இருந்து அந்த சிறு பேன்கள் வந்து சுத்தமாக அழிஞ்சிருக்க பார்க்க முடியும். இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மதிய நேரத்தில் இல்லை சூரிய கோயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நம்ம பயன்படுத்தினா புறாக்கள் மிக எளிதாக உலர்ந்து சீக்கிரமாக பழைய நிலைக்கு திரும்புறத நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது நம்ம பார்த்த பூச்சி பார்த்திங்கன்னா புறா கூட்டில் இருக்கிற அந்த சிறு சிறு கருப்பு வண்டுகள். இந்த வண்டுகளை நம்ம அழிக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 5 லிட்டர் தண்ணியில் 5 ml பூட்டெக்ஸ் கலக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 5 லிட்டர் தண்ணியில் 10 ml அளவுக்கு கொஞ்சம் அதோடய வீரியம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம நெடி நல்லா தெரியணும் அதிகமாக, ஏன்னா புறாக்களை முக்கும் போது அவ்வளோ நெடி இருக்கும்போது புறாக்களோட உடல்நிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு ஜீரண கோளாறு இப்படி சில சமயங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆனால் நம்ம தரையில் தான் இதை வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம்.
அந்த மாதிரி சமயங்களில் 5 லிட்டர் தண்ணிக்கு 10 ml அளவு கூட கலந்துக்கிட்டு கொஞ்சம் திக்காக கலந்து எடுத்துக்கிட்டு புறா கூட்டில் ஒரு ஸ்ப்ரே வச்சு சுவர் பகுதி சின்ன இடுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்கள் அந்த கருப்பு ஒன்றுகளை பார்க்குறீங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த கருப்பு ஒன்றுகள் நம்ம கூண்டை விட்டு போயிடும், இல்லைன்னா அங்கேயே அழிஞ்சிடுறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டுகளையும் அந்த சிறு பேன்களையும் அழிக்கிறதுக்கு என்ன கால இடைவெளி அப்படின்றத பார்ப்போம். இந்த கால இடைவெளி பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு புறாக்கள் மேலே இருக்கிற அந்த கிருமியை அழிக்கிறதுக்கு கால இடைவெளி வந்து 90 நாட்களுக்கு ஒரு முறை, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை பண்ணிங்கன்னா தொடர்ச்சியான முறையில் புறாக்கள் மேலே இந்த பேன்கள் வந்து சேராமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கூட்டில் இருக்கிற கிருமி அந்த வண்டுகளை அழிக்கிறதுக்கு சுழற்சி முறை பார்த்திங்கன்னா 30 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து புறா கூட்டில் அடித்து வந்தீங்கன்னா புறா கூட்டில் அந்த சிறு சிறு வண்டுகள் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது வந்து இப்போ தொடர்ந்து செய்யும்போது புறா கூட்டுக்கு வந்து மாதம் ஒரு முறை, புறாக்கள் மேலே வந்து 3 மாதம் அதாவது 90 நாட்களுக்கு ஒரு முறை செஞ்சு இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஈடுபடலாம். இந்த 2 வகையாக நம்ம பூச்சிகளை அழிக்கும்போது மிக முக்கியமாக நம்ம கவனத்தில் வச்சுக்கிறது வந்து இந்த தண்ணியை புறாக்கள் வந்து புறாக்கள் எக்காரணம் கொண்டும் பிடிக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதாவது நீங்கள் கழுவும் போது இல்லை கூட்டில் அடிக்கும் போது புறா மூக்கில் சிறு சிறு துளிகள் படுறது, புறா வாய்க்குள்ளே ஒரு துளி படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளால் எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் எக்காரணம் கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த தண்ணியை வந்து புறாக்கள் வந்து தாகத்தில் முழுசாக குடிக்காமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா புறாக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இந்த பூச்சிகளை எளிமையாக அடிக்க முடியும். அடுத்து வந்து நம்ம 3வதாக சொன்ன கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு பாக்டீரியா வைரஸ் கிருமிகள் நமக்கு வந்து பருவநிலையை மாற்றுறதுனால புறா கூட்டில் உற்பத்தியாகி புறாக்களுக்கு மிக கொடிய நோய்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை எப்படி அழிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற மருந்து வந்து கோர்சோலின் அப்படின்னு சொல்லி ஒரு கிருமி நாசினி ஒன்று நமக்கு கிடைக்குது. அந்த கோர்சோலினை வந்து 10 லிட்டர் தண்ணியில் 100 ml அளவுக்கு கலந்துக்கிட்டு புறா கூடு புறாக்கள் மேலே அப்புறம் புறாக்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம அமருது இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம பார்த்து 6 மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 4 மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு பருவகாலம் மாற்றம் வரும். குளிர்காலத்துலேருந்து மழைக்காலம், மழைக்காலத்துலேருந்து வெயில் காலம், திரும்ப வெயில் காலத்துலேருந்து பனிக்காலம், இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வகையான பருவ மாற்றம் வரும். அது நமக்கு ஒரு 4 மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு ஏற்படும். இந்த மாதிரி பருவநிலை மாற்றங்கள் வர்றதுக்கு ஒரு வாரம் இல்லை 10 நாட்களுக்கு முன்னதாகவே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ அடுத்து வந்து மழைக்காலம் வரப்போகுது, அடுத்து வந்து குளிர்காலம் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாகவே இந்த கோர்சோலினை 10 லிட்டர் தண்ணியில் 100 ml அளவுக்கு கலந்துக்கிட்டு ஸ்ப்ரே வச்சுக்கிட்டோ இல்லை ஒரு ஜக்கு மாதிரி வச்சுக்கிட்டோ தண்ணியில் வச்சுக்கிட்டு புறா கூட முழுசும் கழுவணும். அதாவது நம்ம ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வீட்டை எப்படி முழுசாக கழுவுறோமோ அந்த மாதிரி புறா கூட்டை கழுவணும். ஒரு ஸ்ப்ரே மாதிரி வச்சுக்கிட்டு புறா அடைப்படுகிற இடம் புறாக்கள் மேலே முழுசும் தண்ணி படுற மாதிரி ஒரு 4 மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சோன்னா இந்த கண்ணு தெரியாத கிருமிகள் வந்து உற்பத்தி ஆகும் சமயத்திலேயே நம்ம அதை அழிச்சிட முடியும். அப்படி அழிக்கும் போது புறாக்களுக்கு வந்து இந்த கிருமிகளால் வரக்கூடிய மிக கொடிய நோயில் வந்து நம்ம புறாக்களை ஈஸியாக காப்பாற்றி. இந்த பூட்டெக்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த கோர்ஸ் ஒழியணும். நம்ம இதை தளிக்கும் போதோ இல்லை புறாக்கள் மேலே அடிக்கும் போதோ அது மூக்குலையோ வாயிலையோ ஒரு சிறு சிறு துளிகள் போகிறதுனாலையோ எந்த பிரச்சனையும் வந்துடாது. ஆனால் அது வந்து புறாக்கள் தாகத்தில் போய் முழுதும் அந்த தண்ணியை குடிக்காமல் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். கோர்சோலின் பூட்டெக்ஸ் ரெண்டுக்குமே நம்ம இதே மெத்தட் தான். புறாக்களுக்கு அந்த தண்ணியை குடிக்காமல் மட்டும் பார்த்துட்டா போதும், அந்த புறாக்கள் மேலே படும்போது புறா வாயில் பட்டு கொஞ்சம் உள்ளே போகிறதுனாலையோ வேறு எந்த பிரச்சனையும் வந்துடாது. இந்த மாதிரி இந்த 3 வகையான புறாக்களுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய வண்டு மற்றும் கிருமிகள்லேருந்து புறாக்களை மிக எளிய முறையில் காப்பாற்றி மகிழ்ச்சியோடு புறாக்களை வளர்ப்போம். விடைபெறுவது கிருஷ்ணா வணக்கம்.